இன்னைக்கு இந்தியாவில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துருக்கான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. கடைசி ஒரு 10-13 வருஷங்களாகவே காங்கிரஸ் வீழ்ச்சி பாதையை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் சோ ராமசாமி அப்பப்போ அவர் அரசியல் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கணுமாங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனால் எதிர்கட்சியாக இருக்கணுமானா ஒரு வலுவான எதிர்கட்சியாக காங்கிரஸ் எப்போவுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிஜேபியே ஆட்சியில் இருந்தாலும் ஒரு நல்ல ஆட்சிக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுக்கிறவர் தான் இந்த சோ ராமசாமி. இப்ப போற போக்க பார்த்தா காங்கிரஸ் படு பாதாளத்துக்கு போயிருமோ அப்படிங்கிற பலவிதமான சந்தேகங்கள் வர்ற அதே நேரத்துல கட்சிக்குள்ளாடி நிறைய ஒரு மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாற்றங்கள் கோஷ்டி மோதலுக்கும் வழியிடும் அப்படின்னு ஒரு சில விமர்சகர்கள் கம்ப்ளைண்டா சொல்றாங்க. அதை பத்தின ஒரு தெளிவான டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி, அதாவது சோனியா காந்தியோட மகளான பிரியங்கா காந்தி, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, காந்தி குடும்பத்தில் இல்லாதவங்க ஒருத்தங்க காங்கிரஸுக்கு பிரசிடெண்டாக வரணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சுக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் இதற்கு ஒரு விமர்சன கருத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, காந்தி குடும்பத்தில் இல்லாதவங்க தான் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வார்த்தையால் சொல்கிறதுக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயிருக்கு, இனிமேல் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு பின்ன எத்தனை ஆண்டு காலம் ஆகுமோ அப்படின்னு சந்தேக பார்வையோடு விமர்சனங்களை அள்ளி தெளிச்சாங்க. இதே வேற சில கட்சிகளை பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்டோ இல்லைன்னா பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி அரசியோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு லீடர் தானாகவே ஒரு உருவாக்கி ஆண்டவனாக அனுப்புகிற மாதிரி ஒரு லீடர்ஸ் உருவாகி வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த லீடர்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர கோஸ்டல் மோதலாக வந்ததே கிடையாது. ஒரு டைமில் வாஜ்பாய் வந்தார், அடுத்த டைமில் அத்வானி அடுத்த ஒரு பெரிய லீடராக பரம் வளர்ந்து வந்தார், அடுத்தது மோடி வந்தார், இப்போ அமித்ஷா அடுத்த ஒரு கட்டத்தில் இருக்கிறாரு. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமைக்கு பிஜேபியில் பஞ்சம் இருந்திருக்கான்னா கிடையவே கிடையாது. ஆனால் குடும்ப அரசியலுங்கிறதும் சுத்தமாக இல்லாத ஒரு கட்சியாக தான் பிஜேபியை பார்க்க முடியுது. எந்த ஒரு தலைவரோட வாரிசுமே அடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவார் அப்படின்னு ஒரு கேரண்டி இங்கே பிஜேபியில் கிடையாது. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திரம் வாங்கின அன்னையில் இருந்து காந்தி குடும்பத்தோட டாமினன்ஸ் காங்கிரஸ் கட்சிக்குள்ள தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ அது ஒரு கோஷ்டி மோதலுக்கு வித்துடுமோ அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸில் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய கோஷ்டி மோதல்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அவங்க சத்தியமூர்த்தி பவனில் அடிக்கடி இது அடிதடியில் கூட போய் நிற்கிறத நம்மளால் செய்திகள் மூலமாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ காங்கிரஸில் உள்ள இந்தியா லெவலில் உள்ள சீனியர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? ராகுல் காந்திக்கு. அந்த லெட்டரில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, காங்கிரஸுக்காக தன் வாழ்நாள் ஃபுல்லாக டிவோஷனோடி பணியாற்றின அரசியல்வாதிகள் இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக காங்கிரஸுக்கு தலைவராக வர தகுதியோடு இருப்பாங்க, அவங்கள தலைவராக்குவோம். அப்படி ஆக்கி இப்போவுமே அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் பின்ன 4 வருஷம் கழித்து நம்ம எலெக்ஷனை சந்திக்கும் போது காங்கிரஸ் கட்சி கொஞ்சமாவது பலமோடு இருக்கும், இல்லைன்னா மறுபடியும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு வெளிப்படையாகவே ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க ராகுல் காந்திக்கு. ஆனால் இதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்த ராகுல் காந்தி வேற ஒரு கம்ப்ளைண்ட்டை தூக்கி வைக்கிறாரு. இங்கே நிறைய பேர் பிஜேபிக்கு சார்பாக வேலை செய்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு உள்கட்சியில் பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்காகவே காந்தி குடும்பத்திலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டையாக நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சன பார்வையிலேயே வெளியிட்டார் ராகுல் காந்தி. இது காங்கிரஸோட மூத்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு கட்சிக்காக நான் கஷ்டப்படுவேன், அதற்காக பாடப்பட்டு உழைப்பேன், கோஆப்ரேஷன் இல்லாமல் நான் இவ்வளோத்தையும் என்னால் பண்ணி என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் ஒரு கட்சிக்காக கொடுப்பேன், ஆனால் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பிஜேபிக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறது நல்லாவா இருக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு காங்கிரஸ்காரங்க பதிவிட ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து என் மூத்த தலைவர்கள் அவ்வளோ ஒருத்தையும் தொலைபேசியில் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் நம்ம ராகுல் காந்தி. அதை தொடர்ந்து கொஞ்சம் சமாதானம் எட்டப்பட்டிருக்கதாகவும் இப்போதைக்கு தற்காலிக தலைவராக சோனியா காந்தியை வச்சிருக்கதாகவும் கூடிய சீக்கிரம் ஒரு நிரந்தர தலைவரை வெகு விரைவில் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறத உறுதியளிச்சிருக்கதாகவும் கூறப்படுது. அப்படி தேர்தல் நடத்தப்பட்டாலும் காந்தி குடும்பத்தில் இருந்து ஒருவர் அப்படி அந்த ஹெட் போஸ்டிங்கு நிற்பாரா, இல்லைனா வெறுமன தொண்டர்களுக்கு மட்டுமே அங்கே ஆப்ஷன்ஸ் அளிக்கப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உண்மையிலே எலெக்ஷன் நடத்திக்கிட்டு அந்த எலெக்ஷனில் மறுபடியும் ராகுல் காந்தி நான் தலைவராக நிற்கேன்னு சொல்லிக்கிட்டு
அப்படி நின்னா காங்கிரஸ்ல எல்லாரும் ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவாங்களா இல்லைனா உண்மையிலே பாடுபட்ட ஒரு துணைவு தலைவர்கள் இருக்காங்க தானே. நம்ம கேரளால இருந்து கூட சசி சசூர் இருக்காரு, அவரும் அவரோட லைஃப் ஃபுல்லா காங்கிரஸோட வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் தான். இப்படி யாராவது ஒருத்தங்களுக்கு அங்கிருந்து சப்போர்ட் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருங்காலத்தில் காங்கிரஸ் கொஞ்சமாவது பலம் பெறும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா மேலும் மேலும் பலவீனத்தை நோக்கியே நகர்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.